வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். ஹெட்லைன் சீவில டிசம்பர் மாத ராசி பலன் ஸ்பான்சர்ட் பை லைஃப் ஹாரஸ்கோப் .in. டிசம்பர் மாதம் இந்த வருடத்துடைய கடைசி மாதம். இந்த மாதத்துடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் இயருக்கு எப்படிலாம் பிளான் பண்ணலாம், ப்ரீ பிளான் முன்னாடியே என்ன பண்ணலாம், அதை பற்றின ஒரு டீட்டெயில் டெஃபினேஷன் கொடுப்போம். ஹெட்லைன் சீவில கிட்டத்தட்ட 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ளஸ் நம்ம வந்து மாதம் மாதம் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலனை நான் மறுபடியும் சொல்லிக்க விரும்புகிறேன். ராசி லக்னம் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பலன்கள் பாருங்கள். ஒவ்வொரு நபரும் தனி நபரும் உங்களுடைய ராசி அதுக்குண்டான பலன்கள், உங்கள் லக்னமே அந்த ராசிக்குண்டான பலனில் போய் பார்த்துங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். ஹெட்லைன்ஸ் டிவி ஆப்லையும் நீங்கள் வந்து விடுபட்ட நிகழ்ச்சிகளை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேஷ ராசி டிசம்பர் மாத பலன்கள். இந்த வருடத்துடைய கடைசி மாதம் மேஷ ராசி எப்படி இருக்கும், முக்கியமான சில கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கப்போகுது. மேஷம் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க, உங்களை தயார் பண்ணிக்க, அடுத்த வருடத்துக்கு உண்டான திட்டங்களுக்கு உங்களை தயார்படுத்தி தீட்டிக்கொள்ள ஒரு சரியான மாதம் டிசம்பர். செவ்வாயுடைய பார்வை, அதாவது உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடைய பார்வை உங்கள் ராசியிலையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துலையும் பதியப்போகுது. இந்த செவ்வாயுடைய பார்வை பதியும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு தைரியம், தெளிவு, அறிவு வந்து தெளிவடையும். இந்த தெளிவால் உங்களுக்கு திட்டங்களை வந்து சரிவர, எந்த வயசில் இருக்கிறீங்களோ அதுக்கேற்ப உங்களுடைய பலன்கள் என்ன வேணும், அடுத்த வருஷம் என்ன மாதிரி, இப்போ நீங்கள் படிப்பா, உங்களுடைய கல்வி, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், வீடு கட்டுறீங்க, வீடு வாங்கணும், மேரேஜ், சைல்டு பர்த், ஹெல்த்லேருந்து வெளியில் கொண்டு வரணும், ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும், ஃபாரின் போகணும், விசா கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த பலன்களாக இருந்தாலும் இந்த பிளான் இருந்தால் டிசம்பரில் நீங்கள் வந்து அதை தயார்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 6 கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் 25, 6, 7 இந்த 3 நாட்களில் 6 பிளானட்ஸ் ஒன்றா சேரும். இது உங்களுடைய ராசியான மேஷத்துக்கு 9ஆம் இடம் என தனுசு வீட்டில் தான் சேரப்போகுது. அந்த 9ல் சேர்றது ஒரு நல்ல விஷயம்தான். இப்போ தான் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இந்த 6 கிரக சேர்க்கை சில பேருக்கு வந்து கெடுதலும் செய்யும், சில பேருக்கு நன்மையும் செய்யும். 9ஆம் இடத்துல சேர்றதுனால உங்களுக்கு அது நன்மை. இது மாதிரி உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இந்த கிரக கூட்டணிகள் இருக்கானோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு 4 கிரகங்கள் சேர்ந்துருக்கோம், மினிமம் 2 பிளானட்டாவது ஒன்றா சேர்ந்துருக்கோம். அதில் எந்தெந்த கோள்கள் இணைஞ்சிருக்கோ அதை பொறுத்து அந்த பலன்கள் வெளியில் கொண்டு வரும். இதுதான் அந்த கிரக சேர்க்கைகள். இப்போ இந்த சேரக்கூடிய 6 கோள்களில் உங்கள் ஜாதகத்தை எந்த 2 கோள்கள் சேர்ந்துருக்கு, அது எந்த வீட்டில் சேர்ந்துருக்கிறத உங்கள் பிறவி ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இப்போ லைஃப் ஹாரஸ்கோப் .in, அதுக்கு தான் நம்ம ரெஃபர் பண்ணோம். உங்களுடைய ஜனனக்கால ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு அதில் நீங்கள் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணி உங்கள் ஹாரஸ்கோப்பை முதல்ல ரீட் பண்ணி அதில் உள்ள யோகம் என்ன, அந்த ராசி சக்கரத்தில் லக்னம் என்ன, ராசி என்ன, அதில் எப்படி பிளானட் சேர்ந்துருக்கு, எந்தெந்த ஹவுஸ்லாம் எம்டியாக இருக்குது, எந்த ஹவுஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, ஷட்பல ஸ்ட்ரென்த் என்ன, என்ன தசை புத்தி நடக்குது, இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாத பலன்களை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சரி, மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் ஃபினான்ஷியல் எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் ஏரியா அதாவது பொருளாதாரம் நல்லா இருக்குமா. இப்போ 9ல் குரு, 9ல் சனி, கேது, கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் நான் சொன்ன மாதிரி 6 கோள்கள் 9ஆம் இடத்தில் சந்திக்கும். சுக்கிரன் அது 25ஆம் தேதி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 25th எல்லா கோளம் சந்திக்கக்கூடிய இடம் வந்து அந்த தனுசில். இப்போது 5ஆம் தேதி ஒரு முக்கியமான கிரகமாக இருந்து புதன், அது மேஷத்துக்கு ஏதாவது நன்மையை செய்யுமா. 8ஆம் இடத்துல புதன் செல்லும் பொழுது உங்களுக்கு இருந்த இடையூறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். அப்போ ஏதாவது ஒரு உங்களுடைய கல்வி, உங்களுடைய வித்தை, நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயம், நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, டூர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளில போகணும், ஒரு ஒரு வேலை தேடணும், இதில் இருந்த இடையூறுகள்லாம் உங்களுக்கு விலகக்கூடிய பலனை அந்த புதன் கொடுப்பார். அதே மாதிரி 15ஆம் தேதி சுக்கரனுடைய இடம் மாற்றம் இருக்குது, மகரத்தில் வந்து சுக்கரன் போயிடும். இந்த சுக்கரன் மகரத்தில் போகும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஃபினான்ஷியலாக இன்கம் வைஸ், அந்த பக்கம் செவ்வாயும் வலுவாக இருக்குது, இந்த பக்கம் சுக்கரன் வலுவாக இருக்கும்போது இன்கம் வைஸ் என்னென்ன பிளான் இருந்ததோ, எங்கெல்லாம் கலெக்ஷன் வேணுமோ, எங்கெல்லாம் பணம் திரும்பி வரணுமோ, அதெல்லாம் தேடி வரக்கூடிய பலனை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு தான் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும். சுக்கரனுடைய அந்த நகர்வு உங்களுக்கு குடும்ப பஞ்சாயத்து, குடும்ப பிரச்சனைகள்லாம் சமாதானத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ ஒரு பக்கம் ஃபேமிலி, இன்னொரு பக்கம் ஹெல்த், மணி மேட்டர்ஸ், பிஸ்னஸ் ப்ரொஃபஷனுக்கு இந்த 15ஆம் தேதி சுக்கரனுடைய டிரான்சிட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்ரெடி நிறைய கிரகங்கள் 9ஆம் இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்குது. 25ஆம் தேதி செவ்வாய் இடம் மாறுவார், அப்படியே 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். உங்களுடைய இன்னொரு ராசியான விருச்சிகத்தில், அதாவது செவ்வாயுடைய 2 ராசியில் விருச்சிகத்தில் செவ்வாய் போகும்பொழுது
உங்களுக்குனா அது பெரிய பலகீனம் கிடையாது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஹவுஸில் செவ்வாய் பார்வபதியம். இப்போ 25ஆம் தேதி மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். இந்த பக்கம் அந்த தனுசுக்கு அடுத்த வீடான மகரமில் சுக்கரனும், தனுசுக்கு முன் வீடான விருச்சிகமில் செவ்வாயும் இருக்கும். மித்த கோள்கள் எல்லாம் அந்த 6ஆம் இடத்தில், சந்திரன் உட்பட, ராகு மட்டும் வெளியில். இப்படி தான் அந்த கிரக செயல்கள் நடக்க போகுது. ஸோ டிசம்பரில் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திட்டங்களை தீட்டுறதுக்கும் அதுக்குள்ள தெளிவு பிறக்கிறதுக்கும் அதோடைய பிளான் ப்ரீ பிளான் பண்ணுறதுக்கும் ஒரு ப்ரீ ஒர்க் ஷாப் மாதிரி நீங்கள் வந்து உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி பண்ணுறதுக்கும் ஒரு சரியான மாதம் இந்த டிசம்பர் மாதம் மேஷத்தை பொறுத்த வரைக்கும். இத்தனை நாள் ஒரு வேளை நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா மேஷம் வந்து கடந்த காலங்கள் நம்ம பார்க்கும்போது குரு 8ஆம் இடத்துல இருந்தால சில பேருக்கு சில கஷ்டங்கள் கொடுத்துருக்கும். அது நான் அதுதான் பேர்த் சார்ட் ரெஃபர் பண்ணி பார்த்துக்க சொல்கிறேன். தசாபுதி வலுவாக இருக்கவங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு கொடுக்கறதில்ல, தசாபுதி வீக்காக இருந்தால் அவங்களுக்கு சில பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ மேஷம் டிசம்பரில் ஒரு மேரேஜை பற்றி பேச்சுக்கள் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு தொழிலுக்கு தேவையான பண உதவி, பேங்க் லோன், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட், இல்லை ஏற்கனவே கடன் ஆயிடுச்சுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன முயற்சி, ஒரு கடன் அடைக்க வேறு கடன் எப்படி எடுத்துக்கலாம், வேறு யாராவது உதவி செய்வாங்களா, இதெல்லாம் வந்து நல்ல பலனில் கொண்டு போகும். மேஷம் கல்வி ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வெளிநாடு பயணம், வெளிநாடு வேலை, இந்த முயற்சிகளுக்கும் ரொம்ப சாதகமான பலன் கொடுக்கும். மேஷம் ஹெல்த்தில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ரொம்ப நாளாக ரொம்ப தீர்க்க முடியாத கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் கூட இந்த டிசம்பர் மாதம் அதுக்கு மாற்று வழி காட்டி கிடைக்கக்கூடிய ஒரு பலன்கள் உண்டு. ஸோ கிட்டத்தட்ட டிசம்பரில் மேஷராசிக்கு நிறைய சாதகமான பலன்கள் உண்டு. அந்த 9ஆம் இட கிரக சேர்க்கைகள் நான் சொன்ன மாதிரி 9th ஹவுஸில் எல்லா கிரகம் ஒன்றா சேர்றது உங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம், அன்எக்ஸ்பெக்டட் ஏரியாவில் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதுதான் பாக்கியமான 9ஆம் இடம், எதிர்பாராத விதமான சில நன்மைகளை கொடுக்கும். குரு 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அனைத்தும் சுபமாக முடியும். மேஷம் எதிர்காலத்துக்கு உண்டான ஒரு விதை விதைக்கக்கூடிய ஒரு மாதம் டிசம்பர் 2019. இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துடைய ஒரு பொது பலன். கிரக நகர்வுகளை வச்சு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குன்றதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்கள் லக்னம், உங்களுடைய சுய ஜாதகம், சுய ஜாதகத்துல திசா புத்திகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர்த் சார்ட்டை எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க, அதை முதல்ல பாருங்கள். அதோட கம்பேரிஷன் தான் இந்த மந்த்லி டிரான்சிட்ஸுடைய பலன்கள். இதை தவிர நியூமரோலஜி பலன்கள் ப்ளஸ் ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி ஹெட்லைன்ஸில் அப்லோட் ஆகிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெட்லைன்ஸில் போய் ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு வந்து பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஜாபை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்கள் லைஃப்பில் வந்து வேறு ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா, கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிற பட்சத்தில் டிஸ்பிளே திரையினுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். மாதத்தில் உங்களுக்கு வந்து சூரிய திசை இல்லைனா சந்திர திசை நடக்குதுன்னு சொன்னோம்னா, இந்த நவம்பர் மாதத்தில் அதோடைய டிரான்சிட்ஸ்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ ஃபேவராக பண்ணும். சூரியனுக்கு வந்து சிம்மம், சந்திரனுக்கு வந்து கடகம், இந்த ரெண்டு லக்னத்தில் வந்து முக்கியமாக இந்த கிரகங்களை வந்து ஆளுமை செய்யும். பேசிக்காகவே சூரிய திசை நடக்கிறவங்களுக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சூரிய திசையை எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணணும்னா, 12 மாதங்களில் 12 வீடுகளில் இந்த சூரியன் நகர்ந்துகிட்டே இருக்கும். ஒரு மாதம் சரியாக இல்லை ஆனால் சூரிய திசை நடக்குது, அடுத்த மாதம் உடனே ரெக்டிஃபை ஆகும், இன்னொரு மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியும், மறுபடியும் அது ரெக்டிஃபை ஆகும். இந்த சூரியனுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, ஒவ்வொரு மாதம் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு மாதம் சரியான பலன்கள் ஏற்படலனாலும் கூட அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, சூரியன் இடத்துல மற்ற கோள்கள் நெருங்கும் பொழுது சூரியன் அது வந்து தாக்கக்கூடிய சக்தி அடையாது, அன்லஸ் அது ராகுக்கு. இதை தவிர மற்ற கோள்கள் தான் வந்து வலுவை இழக்கக்கூடிய சக்தி உடையதாக இருக்குது. அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்கள் பிறவி ஜாதகத்தில் நீங்கள் வந்து 12 லக்னத்தில் முதல்ல என்ன லக்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். சூரிய தசை நடக்குதா, அந்த சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், எந்த வீட்டுக்கு அதிபன். பெரும்பாலும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அதிக நல்ல பலன் நடக்கிறது இல்லை. பெரும்பாலும் நான் சொல்கிறது 80% சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு பலன்கள் அவ்வளோ விசேஷமாக நடக்கிறது இல்லை. ரொம்ப ரேராக சூரியன் லக்னத்தே இருக்கார், அதுவும் சிம்ம லக்னமாக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்குது, சூரியன் உச்சம் பெற்றிருக்கார், இல்லை சூரியன் 10ல் இருக்கார், 11ல் இருக்கார், இவங்களுக்கு தான் சூரியன் நல்லா பண்ணுறாரு. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அடிப்படையில் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்தான பலம் இழந்து இல்லை வீக்காக இருந்து தான் நடக்குது. சரி, இது எப்படி அப்படி சொல்கிறோம், எப்படி அதை 80% சரியாக வேலை செய்யறதுனா, ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். சூரியன் வந்து ஃபாதர், அதாவது தகப்பனாருக்குடான ஒரு கார்கத்துவ அதிபதி. எல்லாருடைய அப்பாவும் அதாவது தகப்பனாரும்